Peppers Entertainment Television. Turn on the heat. ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜி கி ஜெய். கருத்தன எந்தை தன் கண்ணன, வண்ண கனகவிற்பில் பெருத்தன. பாலழும் பிள்ளைக்கே நல்கின பேரருள் கூர் திருத்தன. பாரமும் ஆரமும் செங்கையே சிலையும் அம்பும் முருத்தன. ஊரடும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. ஈழத்திலிருந்து வந்த புத்த குருமார்களுக்கும் மாணிக்கவாசகருக்கும் இடையே அந்த சொற்போரானது, வாதமானது நடைபெறுகிறது. அவரவர்கள் தங்கள் மத கருத்துக்களை கூறி அதுதான் உயர்ந்தது என்று நிரூபிக்க முயற்சி செய்கின்றனர். மாணிக்கவாசகர் சுவாமிகளுக்கு எதிரடையாக புத்த மத கருத்துக்களை நிலைநாட்டுகின்றவர்களும் சிறப்பாக அந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது மாணிக்கவாசகர் சுவாமிகள் பார்க்கிறார், இவர்கள் இவ்வளவு தூரம் சிறப்பாக சொல்கிறார்களே, இதற்கு என்ன காரணம் என்று. அந்த புத்த மத குருமார்களுடைய நாக்கில சரஸ்வதி இருக்கிறார். இந்த சரஸ்வதியினுடைய அனுக்கிரகம் அவர்களுக்கு கிடைத்ததினாலே தங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாகவும் அழகாகவும் எடுத்து சொல்கிறார்கள். கேட்போருடைய இதயம் கொள்ளுமாறு கொள்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள். மாணிக்கவாசக சுவாமிகள் சரஸ்வதியை பிரார்த்தனை செய்தார். அம்மா, அவர்களுடைய தபத்திற்காக அவர்கள் நாக்கில் நீ இருக்கிறாய். ஆனால் அவர்கள் உன்னையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நாஸ்திகவாதம் பேசக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் நாக்கிலே நீ தங்கி இருக்கலாமா என்று பிரார்த்திக்கிறார். நாமகள் அவர்களுடைய நாக்கை விட்டு நீங்குகிறார். இந்த வாத போரில் மாணிக்கவாசக சுவாமிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாயிற்று. சரஸ்வதி நாக்கிலிருந்து, அந்த புத்த குருமார்களுடைய நாக்கிலிருந்து விலகியதினாலே அவர்கள் ஊமைகள் ஆகின்றார்கள். இதை பார்க்கிறான் மன்னன், ஆச்சரியப்படுகிறான். வெற்றி பெற்றது மாணிக்கவாசகன் என்பது தெரிந்தது. அப்போது சொன்னான், என்னுடைய பெண் பிறந்த முதல் ஊமை, அவருடைய ஊமைத்தன்மையை நீங்கள் போக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். மாணிக்கவாசகரும் அவ்வாறே அந்த பெண்ணினுடைய ஊமைத்தன்மையை நீக்கினார். இவ்வாறு புத்த மதத்தை தமிழகத்திலிருந்து வெளியேறும்படியாக செய்வதற்கு மாணிக்கவாசக சுவாமிகள் அரும் செயல் புரிந்தார். இந்த மாணிக்கவாசக சுவாமிகளிடத்திலே பக்தர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் திருவாசகம் பாடினீர்கள், திருக்கோவையார் பாடினீர்கள், இதனுடைய பொருள் என்ன என்று. பொருள்னா என்ன? நுட்பமான ஆழ்ந்த பொருள் என்பது பொருள். வார்த்தைக்கு வார்த்தை பத உரை அல்ல. இந்த இரண்டு நூல்களும் உணர்த்தி காட்டக்கூடிய பொருள், பருப்பொருள் என்ன என்று கேட்கிறார். மாணிக்கவாசகன் அவர்களை அழைத்து கொண்டு சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய கோவிலுக்குள் நுழைகிறார். வடக்கு வாயில் வழியாக நுழைகிறார். வடக்கு நோக்கி செல்வதற்கு சரண யாத்திரை என்பதாகவே பெயர். இப்போ ஜபம் செய்பவர்கள், தியானம் பண்ணுகின்றவர்கள் வடக்கு நோக்கி தியானம் செய்ய வேண்டும். தமிழில் வடக்கு நோக்கி இருந்து உயிர் விடுதல் என்பதாகவே பழங்காலத்திலே சங்க காலத்திலே பேசுவது உண்டு. இப்படி வடக்கு வாசல் வழியாக கோயிலுக்குள்ள விளைந்தார். அந்த நடராஜ பெருமானுடைய சந்நிதிக்கு அருகிலே சென்றார். திருவாசகத்திற்கும் திருக்கோவையாருக்கும் பொருள் இவன்தான் என்று சுட்டி காட்டினார். நடராஜனுடைய சந்நிதியிலே அப்படியே வானத்தோடு கடந்து விட்டார். இதில் ஒரு அழகு பாருங்கள். தேவாரம் பாடின முதல் திருமுறை பாடின தெஞ்ஞான சம்பந்த சுவாமிகள் அம்பிகையினுடைய பாலை பருகி யார் கொடுத்த பாலை நீ கொடுத்தாய் என்று தந்தையார் கேட்டவுடன் இவன் அன்றே என்று எந்த விரடால் சுட்டி காட்டினானோ அந்த ஆழ்காட்டி விரடாலே சுட்டி காட்டினானோ அதுபோல மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த திருவாசகத்திற்கும் திருக்கோவையாருக்கும் இவன்தான் பொருள் என்று சுட்டி காட்டுகின்றார். சுட்டி காட்ட இயலாத பரம்பொருளை சுட்டி காட்டியவர்கள் இவர்கள்தான் சைவ சமய குருமார்கள். இவருடைய பெருமையை நினைந்துதான் நாம் அனுபவித்து அவர்களுடைய திருவடிகளை பற்றுகிறோம். அப்படிப்பட்ட மாணிக்கவாசக சுவாமிகள் தன்னுடைய பக்தியை சொல்லும் பொழுது கண்ணப்பன் ஒப்பதோரன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருடி வண்ணப்பனிட்ட வான்கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. அந்த என்னுடைய அன்பு பக்தி இருக்கிறதே, அந்த அன்பு சாதாரணமானது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை, அன்பன் இன்மை என்று பேசுதை. அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டு அருளினான் என்று. அந்த மாதிரி மாணிக்கவாசகருக்கு இருந்த மாதிரி பக்தி நமக்கு இல்லை என்றாலும் அவருடைய சரண துவந்தங்களை பற்றினால் நாமும் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாவோம். எனவே இந்த சைவ சமய ஆச்சாரியர்கள் 4 பேர் குரவர்களுடைய வரலாற்றை பார்த்தோமே, அவர்களுடைய பாதங்களை என்றும் நாம் பணிவோம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் ஒன்றொண்டன் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இந்த 4 பேர் வரிசையில் இவருடைய பாதத்தை பற்றி நாம் இறைவனை அடைவோம் என்பதா சொல்லி மாணிக்கவாசகருடைய சரித்திரத்தை இந்த அளவில் பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.